ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாகவே இப்போதைக்கு என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவ் அபிநந்தன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளோட இந்திய விமானி பாகிஸ்தான் இராணுவத்தால் வந்து சிறைபிடிக்கப்பட்டிருக்காரு. அவங்கக்கிட்டேருந்து எப்படியாச்சும் அபிநந்தனை வந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல இந்திய அரசாங்கம் வந்து ரொம்ப தீவிரமான முயற்சிகளை வந்து ஈடுபட்டுட்டு இருக்கு. அபிநந்தன் அவர்களை உடனடியாக வந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தூதர் வந்து பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திட்ட வந்து ரொம்ப வலியுறுத்தியிருக்காரு. இந்த மாதிரி போர் வீரர்களை வந்து கைது செய்யும்போது கடைபிடிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்காக வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்தை தான் வந்து ஜெனிவா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது உலகப்போருக்கு அப்புறம் 1949 வருஷத்தில் வந்து இந்த ஜெனிவா ஒப்பந்தம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து 195 நாடுகள் வந்து கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் கைதிகளை வந்து எந்த விதத்துலையுமே வந்து தண்டிக்கக்கூடாது. போர்லேருந்து அவங்களை தடுத்து நிறுத்துறது மட்டும்தான் இவங்களோட நோக்கமாக இருக்கணும். போர் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அவங்களை வந்து உடனே வந்து ரிலீஸ் பண்ணிடணும். ஒருவேளை அவங்க வந்து போர் கைதிகளை விசாரிக்கும் போது அவங்க வந்து இவங்க கேட்குற கேள்விக்கு அவங்க ஒழுங்காக பதில் சொல்ல அப்படின்னா அவங்கள எந்த விதத்துலையும் தண்டிக்கவோ அவமானப்படுத்தவோ கூடாது. இது எல்லாமே வந்து அந்த ஒப்பந்தத்தில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அபிநந்தனை பற்றின வீடியோவை பாகிஸ்தான் வந்து வெளியிட்டதை ஜெனிவா ஒப்பந்தத்துக்கு மீறினது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசு வந்து பாகிஸ்தானுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இது மாதிரி போர் வீரர்களை பாகிஸ்தான் வந்து கைது செஞ்சுட்டு அவங்கள விடுவிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்கில் போகிறப்ப 1999 வருஷத்தில் இந்திய விமானி நச்சிகேதா அப்படிங்கிறவர் வந்து பாகிஸ்தான் படைகளால் சிறைபிடிக்கப்பட்டு 8 நாளைக்கு அப்புறமா செஞ்சிலவி சங்கம் மூலமாக ஒப்படைக்கப்பட்டார் இந்தியா கிட்ட. அது மாதிரி 8 பாகிஸ்தான் வீரர்களை வந்து இந்திய ராணுவம் சிறைபிடிச்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒப்படைச்சிட்டாங்க. 2016 வருஷம் பார்த்திங்கன்னா, சவான் அப்படிங்கிற வீரர் வந்து தற்செயலாக எல்லையை கடந்து பாகிஸ்தானுக்கு வந்து போயிட்டாரு. 4 மாதத்துக்கு அப்புறமேட்டு அவரை வந்து இந்தியா கிட்ட வந்து பாகிஸ்தான் வந்து ஒப்படைச்சிச்சு. இப்படி போர் வீரர்களை வந்து கைது செய்கிறதும் விடுவிக்கிறதும் வந்து நடைமுறையில் இருந்தாலும், அபுஜாத் அப்படிங்கிற ஒரு இந்திய வீரர் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே போனப்போ அவரை விடுவிக்க சொல்லி இந்தியா வந்து கேட்கும்போது அவர் உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து சொல்லியிருக்காங்க. அவர் அங்கே தான் இருக்கிறதா சொல்லி எங்களுக்கு செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து சொல்லும் போது, நாங்கள் வந்து தாக்குதல் நடத்தின போதே அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து பதில் வந்து சொல்லியிருக்காங்க. அவரோட உடம்பை வந்து ஒப்படைக்கும் போது அதில் நடந்த சோதனையில் தான் வந்து தெரிய வந்திருக்கு. அவங்க சொன்னப்போ வந்து அவர் வந்து இறக்கலை. அவரை வந்து கைது செஞ்சு துப்பாக்கி வந்து ரொம்ப பக்கத்தில் வச்சு சுட்டு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து சோதனையில் வந்து தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்துல இருந்தே நமக்கு எல்லாத்துக்கும் தெரிய வருது பாகிஸ்தானோட உண்மை நிலை என்னென்ன. அதனால தான் வந்து பாகிஸ்தானை வந்து நம்புறதுக்கு இந்திய அரசாங்கம் வந்து பயப்படுறாங்க. இதனால தான் அபிநந்தனை எப்படியாவது உடனடியாக மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நடவடிக்கைகள் வந்து உடனடியாக வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அபிநந்தனுக்கு பாகிஸ்தான் அரசால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல்வாமா தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியா மட்டும் இல்லை உலக நாடுகள் எல்லாமே வந்து பாகிஸ்தான் மேலே வந்து கடும் கோபத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மசூத் அசாரை கருப்பு பட்டியலில் சேர்க்கறதுக்கு நாங்கள் முழுமையான ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா, ரஷ்யா, ஃப்ரான்ஸ் எல்லா நாடுகளுமே வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்குது. பாகிஸ்தானுக்கு உலக நாடுகள் எல்லாமே வந்து எதிராக தான் இருக்குது. இந்த மாதிரி நிலைமையில் கண்டிப்பாக அபிநந்தனுக்கு வந்து எந்தவித பாதிப்பும் அவங்க வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது அவங்களுக்கு தான் போய் ஆபத்தாக முடியும். அந்த விஷயத்தில் வந்து பாகிஸ்தான் வந்து தெளிவாக இருக்குது. அதனால அபிநந்தன் வந்து நம்மக்கிட்ட சேஃபாக கொண்டு வந்து சேர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக தைரியமாகவே நம்பலாம். உலக நாடுகள் எல்லாமே பாகிஸ்தான் கிட்ட வலியுறுத்துகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நாட்டில் இருக்க எல்லா தீவிரவாத அமைப்புகளையும் முதல்ல ஒடுக்குங்க, நீங்கள் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கறத முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து உலக நாடுகள் எல்லாமே பாகிஸ்தான்கிட்ட வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து அபிநந்தனை விடுவிக்க சொல்லி பாகிஸ்தான் கிட்ட இந்தியா வலியுறுத்துறது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா, ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகள் வழியாகவும் வந்து அழுத்தம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து உலக நாடுகளில் பல நாடுகள் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானை வந்து ஒதுக்கி வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் வந்து பொருளாதார ரீதியாக ரொம்ப கீழ் நோக்கி போயிட்டாங்க. ரொம்ப நிறைய பாதிப்புகளை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் விபரீதமான எந்த செயல்களையும் ஈடுபடக்கூடாது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சிருக்க பாகிஸ்தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அமெரிக்க தூதரக அதிகாரிகள்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் விரைவிலேயே வந்து அபிநந்தனை வந்து வெளியே விட்டுடுறோம், இதுக்கு நாங்கள் வந்து உறுதியளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க தூதரக அதிகாரிகள்கிட்ட வந்து பாகிஸ்தான் வந்து சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாகவே அபிநந்தன் வந்து நாடு திரும்புவார் அப்படிங்கிறது வந்து தெளிவாயிடுச்சு. இந்த செய்தி வந்து அபிநந்தனோட குடும்பத்தாருக்கு மட்டும் இல்லை இந்திய மக்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக வந்து இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் வச்சுருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா வயாடி லேடி சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருமே மறந்துடாமல் பெல் சிம்பிளை வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.